பாப்பா. ஆ சொல்லுப்பா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்ப்பா. ஆ சரி, இன்னைக்கு தான் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறேன். பார்த்து போகணும், உரமாக போயிட்டு வரணும். யார்ட்டையும் ஸ்கூலில் சண்டை எதுவும் போட்டுறக்கூடாதுன்னு. சரிப்பா. ஸ்கூல்லே நீ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு எப்போவுமே நீ நினைக்கணும், சரியா? அப்போ தான் லைஃப்பில் நல்லா வர முடியும், சரியா? பார்த்து போயிட்டு வாமா, போயிட்டு வா. பாய்ப்பா. ஹாய் பீட்டர். ஹாய் விக்கி, எப்படி இருக்கீங்க? லீவ்ல எப்படி போச்சு? நாங்க நல்லா இருக்கோம்டா, போரா போச்சுற லீவு. நீ எங்கடா போன லீவ்ல? நானும் எங்கேயோ போலடா. நானும் எங்கேயோ போலடா, வீட்டுல தானே இருந்தேன், போர் அடிச்சது. வாங்கடா சீக்கிரமா ஸ்கூலுக்கு போலாம். டே டே டே, வாங்கடா டி. பனியா தோட்டத்துல பாருற மாங்காலா பெருசு பெருசா இருக்கு. ஆமாடா ஆமாடா. டே வாடா டி, போய் பிடிக்கலாம். வாங்கடா டே, திட்டு மாங்காத திட்டி பாருங்கடா. வா டே, வாடா டி. வேணா வாடா, நீங்க வேணா போடா, நீங்க நிக்கிறேன். அந்த மரத்துல போய் பிரிக்கலாம்டா, அதான் சூப்பரா இருக்கும்டா. அதுவாடா? தோ அதுடா. டே நான் மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு போறேன், நீ கீழ இருந்து எடுத்துக்கோ, சரியா? நான் போய் பறிக்கிறேன். அங்கிருந்து பர்றாடே. போடு போடு பிச்சிக்கடா. திருட்டு மாங்கவும் சூப்பரா தான் இருக்குதுரா. போலாமாடா? போலாம். டே பீட்டர், ஏ பீட்டர், இந்தாடா மாங்காய் சாப்பிடு. எனக்கு வேணாடா. டே கொஞ்சம் சாப்பிடுற, நல்லா திட்டி பாருங்கடா. ஆமாடா ஆமாடா, திட்டி பாருங்க, சாப்பிடுறா. டே எனக்கு வேணாடா, நீங்க சாப்பிடுடா. ம், குடு. டே ஆமாடா, திட்டி பார்த்ததா இருக்கு. அப்பவே சொன்னல. ஆமாடா ஆமாடா, டேஸ்டா தான் இருக்குடா. எடுத்தாங்க. கால் கை மூஞ்சிலாம் கழுவிட்டு காஃபி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க. அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா. பார்த்து போயிட்டு வா. ம், சரிப்பா. நான் கத்தி மாங்காய் சாப்பிடலாமா? என்னடா மாங்காய் சுவைன்னு நாக்குல இருந்து போலையா? சாப்பிடலாம்டா. ஏ நாளே ஏற மாட்டேன்டா. ஏ பண்ணாரா, அவங்க வேற இருக்காங்கடா. ஏ உள்ள இருக்காங்கடா, பார்த்தாங்கன்னா தோல் ஒடிப்பாங்கடா. இன்ன நாள் பாத்துக்கலாம்டா. டே பண்ணையால சொல்லிட்டு இருக்காதடா, நான் போய் ஏறப்ப. இப்படி வேணாண்டா பீட்டர். டே வாடா, நான் இருக்கேன்டா. வேணாண்டா பீட்டரே. டே வாடா வேணாண்டா. ஏ பீட்டர் இல்லடா, நான் அக்கா. வாடா. டே நான் அக்கா இல்ல, வாடா. டே சொல்றத கேளுடா. டே இந்த மரத்துல ஏறண்டா, இங்க நிறைய மாங்காக்குதுடா. டே பாத்து ஏறா பிட்ட. நான் பாத்துக்குவேன். ஏ உன் தலை மேலேயே நிறைய மாங்காய் இருக்குடா. ஏ அங்கதான்டா. இதா புடுறாடே. போடு போடு.
மாங்காய் திருட்டாயா நம்ம தோட்டத்தில்? மாங்காய் திருந்தது நம்ம தோட்டத்தில் ஏறவன். ஏய், உங்க அப்பா ஏறுறேன், கூப்பிடுறேன். எஸ்ப்பா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் பிள்ளை எப்படியா அந்த பண்ணையாட்டிலிருந்து காப்பாத்துங்கப்பா. ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. உன் பிள்ளை தானே என் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிக்கிறதுக்கு பிள்ளை பத்து வச்சிருக்கியா? ஐயா, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டாயா? ஐயா, அவன் தெரியாம பண்றாயா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் பறிச்ச மாங்காய்க்கு வேணும் நான் காசு கொடுத்துறையா? அவனு விட்டுருங்க ஐயா, பிள்ளைய விட்டுருங்க ஐயா. யாரு கிட்ட வேணும் பணம்? என்னன்னா பணமா இல்ல, பிச்சை எடுத்துருக்கா. என் பிள்ளைய அவுத்து விட்டுருங்கய்யா. அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வேணும் எனக்கு கொடுங்கய்யா. என் மகனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வேணும் எனக்கு கொடுங்கய்யா. என் மகனை விட்டுருங்கய்யா. திட்டு பிள்ளைய பெற்று வச்சுக்கிறாதான் கட்டி போட்டு வச்சுக்கிறேன். திட்டு பிள்ளை தியாகி வந்துக்கிறார, அவனை அவுத்துட்டு இவனை கட்டி போட்டு அடிங்கடா. நாற்பது அடி அடிங்கடா. இனிமே பண்ணையார் தோட்ட பக்கமே எனக்கு வரக்கூடாதுரா. தகப்பன் தன் பிள்ளையை மீட்டெடுப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தினான். அதே போலதான் தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் பிள்ளைகளுக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினான். இயேசுவின் சரீரத்திலிருந்து சிந்தின இரத்தம் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுத்தந்தது.
இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினது. இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது. மனிதன் தலைமுறை தலைமுறையாக சுமந்து வந்த சாபத்தை அவனது தலை நின்று நீக்கியது அந்த இயேசுவின் ரத்தம். யாருக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் தெரியுமா? உங்களுக்காகத்தான். கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உலகம் முழுவதிலையும் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து எல்லா இடங்களையும் போதித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இயேசுவினுடைய பாடுகளின் நிமித்தம் நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் ஒரு அருமையான ஒரு குரு நாடகத்தை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் உள்ளது. அவங்களுடைய தகப்பனார் தன் பிள்ளைக்காக தன்னுடைய சரீரத்தை அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அதே போல தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக, நாம் பட வேண்டிய எல்லா பாடுகள் வேதனைக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். அந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கொலோசேயர் எழுதின நிருபம் 1:20 நாம் வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை! அவர் சிலுவையில் சிந்தின ஒரு இரத்தம் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறதுக்காகவே அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இந்த நாளிலும் இந்த புனித வெள்ளி அன்றுமா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாளில் அந்த இரத்தம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரப்போகிறது. நீங்கள் வெளி தோற்றத்துக்கு ஒரு சிரித்த முகத்தோடு ஆலயத்திலையோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகளிலோ உங்கள் பக்கத்து வீட்டிலையோ சிரித்த முகமாக ஆள்றீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ சமாதானமற்ற சூழ்நிலை நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்? ஏன் என் வாழ்க்கை இப்படி சூன்யமாய் முடிந்து விட்டது? என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை என்ற ஒரு வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிற இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்காகத்தானே நான் இரத்தத்தை சிந்திருக்கிறேன். அந்த இரத்தத்தை நோக்கி பார்த்தா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறோன்றதை தான் இன்னைக்கு உங்களோடு பேச இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டு நீங்கள் திருமணத்தை செய்தீங்க, அந்த வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக கணவன் மனைவி நீங்கள் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு வந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ ஏன் திருமணம் பண்ணோம், நான் அவசரப்பட்டுட்டனோ, என் அப்பா அம்மா பேச்சை கேட்கலையோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி போய்விட்டது, என் வாழ்க்கையில் ஏன் இந்த வேதனை என்று நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்க. ஒரே வீட்டில் வாழ்கிறீங்க, ஆனால் ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க. ஒருவர் பேசுகிறது இல்லை, ஏதோ ஒரு சைகைகளையும் ஃபோன் மூலியமாக பேசிக்கிட்டு வச்சிட்றீங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்ப வாழ்க்கையில் நான் சமாதானத்தை தருகிறேன் என்று. இந்த நாளில் சிலருடைய வாழ்க்கையில் திருமணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அழகான ஒரு பாசமுள்ள ஒரு குழந்தைய சுமந்து அதை 10 சுமந்து அதை நேசமாக நீங்கள் வளர்த்தீங்க. ஆனால் அந்த குழந்தையோ உங்களை நேசிக்கலை, உங்களை மதிக்கலை, உங்களை அற்பமாக அசட்டை பண்ணி கொண்டு இருக்குது. அந்த வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்க. என் அன்பு தாயாரே, இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அது சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் பிள்ளையின் நிமித்தமாக நீங்கள் நிறைய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளையை பாசமாக வளர்த்து அந்த பிள்ளையால் இன்றைக்கி அவமானம் நிந்தையோடு நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு மகளை நீ கலங்காதே,
நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், உன் பிள்ளைக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உன் பிள்ளை நிமித்தம் நீ படுகிற வேதனை துன்பத்தை நான் மாற்றி உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறேன், உன் மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களையும் மாற்றி உன்னை நேசிக்கிற ஒரு மகனாக உன் பிள்ளை மாறப்போகிறது என்பதை இந்த புனித வெள்ளி அன்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்காதே, கர்த்தருடைய அற்புதமுள்ள ஒரு வல்லமை அது கிரியை செய்யும். நம் ஊழியத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார். அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க தகப்பனார் அவர்களை விட்டு விட்டு வேற ஒருவரோடு போய்விட்டார்கள். இதனால் பல மாதங்கள் உருண்டு போனது. அவங்க அந்த தாயாருடைய நம்பிக்கை பல தெய்வங்கள் மேலே இருந்தது. அவங்க தேடாத தெய்வங்கள் அல்ல, நம்பினாங்க போனாங்க, அதுக்காக எத்தனையோ பூஜைகளை செய்தாங்க, ஆனால் அவரோ வரவே இல்லை. வீட்டில் வேதனையோடு உட்காந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் என்னை தேடி வந்து என்னோடு பேசுவாங்க, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க வீட்டுடைய நிலைமையை சொன்னார், பிரதர் எங்கள் அப்பா எங்களோடு இல்லை, எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா திரும்ப வருவதற்காக ஜெபிங்க என்று சொன்னார். நான் ஜெபிக்கிறேன் சொன்ன பிறகு அந்த சகோதரர் அவங்க தாயார்கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தேடாத தெய்வம் இல்லை, ஆனால் இந்த ஒரு வாட்டி இயேசுக்கிட்ட நம்ம தேடி பார்க்கலாம், இயேசு நம்ம அப்பாவை திரும்ப கொண்டு வருவார் என்று பையன் தாயார்கிட்ட சொல்லும்போது, வாடா நம்ம ஜெபிக்கலான்னும்போது அவன் சொன்னான், இல்லை எங்கள் அந்தோனியோ அண்ணன் நான் கூட்டு வருகிறேன், அவர் வீட்டில் வந்து ஜெபிப்பார் என்று சொல்லி அதன்படி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க குடும்பம் ஒரு பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு எல்லா விதமான அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய எல்லா விதமான தெய்வத்தின் ஃபோட்டோவையும் அவங்க வணங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் ஏன் நடக்கலை, ஏன் நம்பிக்கை ஏன் வீணாய் போய்விட்டது, அந்த வேதனையோடு என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என் கணவர் வருவாரா என்ற ஏக்கத்தை. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஒரு வசனம்தான், இயேசு கிறிஸ்து சிலுவில் சிந்தின ரத்தம் நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டாக்கப்படி, அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தை பார்த்தா போதும் அவர் திரும்ப வந்து விடுவார், அவர் உங்களோடு வாழ்வார் என்று நான் சொல்லி அவங்களுக்காக விசேஷமாக ஜபம் பண்ணிட்டு நான் வந்து விட்டேன். ஆனால் ஒரு மாதம் கழித்து அவங்களுடைய கணவர் அந்த மகனுடைய தகப்பனார் அவங்க வீட்டுக்கு வந்தார். அவங்க குடும்பமாக அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி குடும்பமாக இயேசுவை நம்பி அன்றைக்கி சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரிந்த நிலைமையில் இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க, வாழ்வதை விட மறித்தரலான்றீங்க, அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், இயேசு ரத்தத்தை நோக்கி பாருங்கள். இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என் மகனை மாற்றுங்க, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என் கணவரை மாற்றுங்க என்று நீங்கள் கேட்டு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்கள் குடும்பத்தை மாற்றிவிடும். இன்றைக்கி அந்த அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். அந்த ரத்தத்தை பிடித்து கொண்டவர்கள் எத்தனை பேரோ இன்றைக்கு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அதே ரத்தம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவில் சிந்தின ரத்தம் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த இரத்தத்தினால தான் இன்றைக்கு பல தெய்வ மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அந்த சாத்தானே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால துரத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே இரத்தம் தான் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிரிவினை ஆவிகள், உங்கள் குடும்பத்திற்குள்ள கிரியை செய்கிற எல்லா வெறுப்பின் ஆவிகள், வெறுமையின் ஆவிகள், அதை எல்லாம் துரத்த போகிறது. நீங்க தைரியமா இருங்க, இந்த இயேசு ரத்தத்தை பற்றி கொண்டு இருங்க, அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாளில் அவருடைய ரத்தத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறீங்களோ அந்த ரத்தம் அற்புதத்தை செய்துவிடும், அந்த ரத்தம் சமாதானத்தை கொடுத்து விடும், அந்த ரத்தம் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகளை துரத்தி விடும், அவருடைய ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காதது, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ விடாதபடி இருக்கிற
பாவ காரியங்களை துரத்தி விடும். அந்த இரத்தத்துக்கிட்ட நீங்கள் வாங்க, அந்த இரத்தத்தை நம்பி வாங்க. இன்றைக்கி அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்து என்னோடு ஜெபிப்பீங்களா? இன்றைக்கு அந்த இரத்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டாக்க போகிறது. இந்த நாளில் பாருங்கள், அந்த தாயாருக்கு அவங்க நம்பின, அவங்க நம்பிக்கையோடு இருந்த ஒரு தெய்வமும் பதில் கொடுக்கவில்லை, அற்புதம் செய்யவில்லை. ஏன் தெரியுமா? எந்த தெய்வமும் இரத்தத்தை சிந்தலைங்க, எந்த தெய்வமும் தன்னுடைய இரத்தத்தை ஊற்றலைங்க. ஏன்னா எந்த குடும்பத்தில் சமாதானம் வேணுமோ, பாவம் மன்னிப்பு பண்ணால் அதுக்கு ஒரு இரத்தம் தேவை. அந்த இரத்தத்தை தான் ஏசு நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தை அவர் விலைக்கிரகமாக கொடுத்துருக்கிறார். எந்த தெய்வமும் விலைக்கிரகம் கொடுக்கலைங்க, எந்த தெய்வமும் அடிக்கப்படலைங்க, எந்த தெய்வமும் தன்னுடைய சரீரத்தை கொடுக்கலை. ஆனால் இந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தை நோக்கி பாருங்களேன். அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் இருதயம் இயேசுவை நம்பட்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே, அப்பா நீர் சிலுவில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தபடி இன்றைக்கும் கர்த்தாவே நீர் இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல கோடி ஜனங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறீங்க அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி உடைய வாழ்க்கையில் வெறுமையாக, யாரும் என்னை நேசிக்கலை என்ற ஒரு வெறுப்போடு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. சிலர் பிள்ளைகள் மூலமாய் அவமானம் நிந்தை அடைந்து சந்தோஷம் இல்லாமல் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க. சிலர் கணவர் மூலியமாக, மனைவி மூலியமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு விதமான கசப்பினால், அவமானத்தினால் இன்றைக்கு சமாதானற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எப்பொழுதுமே பல குடும்பத்தில் அற்புதமுள்ள சமாதானத்தை தந்து வருகிறீர் அல்லவா? இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற வாழ்க்கையில் அப்பா நீங்கள் சொன்ன வேத வசனத்தின்படி, அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக இரத்தத்தை சிந்தினபடினால் அந்த இரத்தத்தை பிடித்து கொண்டு இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு சமாதானம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகப்படட்ட ஆண்டவரே. பிரிந்து குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் இணைவதாக ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஒரே வீட்டுக்குள்ளே பேசாம ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே வீட்டில் ஆண்டவரே பேசாம பிரிந்த நிலைமையில அப்பா ஒவ்வொருத்தருக்கும் படுக்கிறதுக்கு தனித்தனி அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகள் இணைந்து வாழும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பாவன் காரிய நிமித்தமாக ஆண்டவரே எத்தனையோ தகப்பனர் தலை குனிந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாயார்கள் வேதனை வாழ்ந்திருக்கிறாங்க. 10 மாதம் நான் அந்த பிள்ளைய சுமந்தேனே, அவனை நான் பாசமாக நேசமாக வளர்த்தனே, அவனால நான் ஏன் அவமானப்படணும்? நான் அடைந்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளை மாறாதா, என் பிள்ளைய கர்த்தர் மாத்த மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் பா. இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய ரத்தம், இந்த கர்த்தாவே குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாடுகள் தினத்தன்றைக்கு உடைய ரத்தம் இறங்கி வருவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குடும்பத்தில் பிள்ளைகள் நியமத்தை ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய இருதயம் மாறட்டும்ப்பா. இனி நீ அப்படியாய் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தை நான் பயன்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும் என்று ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிருச்சு. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தின் பாடல்களை பாடி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள் தினமும் காலை 9:30 மணி முதல் 7:00 மணி வரை திறந்திருக்கும்.
அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும்படி காத்திருக்கிறார்கள். நீங்களும் வந்து தேவனுடைய விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள், எண் 1, கக்கன் தெரு, பஞ்சாயத்து காலனி, பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள 0442229123.